அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நம் பாஜக கட்சியினை சிறப்பாக ஆட்சி செய்து புகழ்பெற்ற நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களின் பாதம் தொட்டு மாதர்தம் இழிவுபடுத்தும் மடமே ஒழிப்போம் என்ற கருத்தை இச்சமுதாயத்தில் செயல்பாட்டிற்கு கொண்டு வருமாறு நான் அரசாங்கிடம் வலியுறுத்துகிறேன். ஜாதியை எதிர்க்காமல் ஜாதி ஒழிப்பை வலியுறுத்தாமல் தமிழை மீட்க முடியாது, தமிழனையும் மீட்க முடியாதாம். ஏனென்றால் அவர் பெரியாரின் மாணவராம், அம்பேத்கரின் மாணவராம், வள்ளுவன் குரலை புரிந்தவராம். இது எப்படி சாத்தியம்? வள்ளுவன் குரலை புரிந்தவர் என்று சொல்கிறாரே, பிறகு எப்படி தெய்வ வழிபாட்டிற்குரிய இந்து மதத்தை சார்ந்த பெண்களை விபச்சாரி என்று கூறுகிறார்? வள்ளுவனே தன் குரலில் கடலென்ன காமம் உழந்தும் மடலேராய் பெண்ணின் பெருந்தக்கதில் கடல் போன்ற காம நோயால் வருத்தியும் மடலேறாமல் துன்பத்தை பொறுத்துக் கொண்டிருக்கும் பெண் பிறப்பை போல் பெருமையுடைய பிறவி இல்லை என்று தன் குரலில் பதிப்பித்துள்ளார். பிறகு எப்படி வள்ளுவன் குரலை புரிந்தவர் என்று கூறுகிறார் இந்த விடுதலை சிறுத்தை தலைவர் தொல் திருமாவளவன்? அடங்க மறு அத்துமீறு, ஆமாம், பெண்களை நோக்கி விபச்சாரி என்று கூறினால் பாரத மாந்தர்கள் அடங்க மறுக்கின்றோம், அத்துமீறுவோம். ஒரு கட்சியின் தலைவராக இருந்து நம் சமுதாய பெண்களை விபச்சாரி என்று கூறி இழிவுபடுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது? எத்திசையும் புகழ் மணக்கின்ற இத்தமிழ் மண்ணில் நம் சமுதாயத்திற்காக போர் புரிந்து வீர மரணம் அடைந்த பெண்கள் எத்தனையோ பேர்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம். எடுத்துக்காட்டாக வீரமங்கை திரு வேலுநாச்சியார், ஜான்சி ராணி என்று பெண்களின் பெருமை பொங்கிக் கொண்டே செல்கிறது. பெண்களின் பெருமை உயர்த்தும் நாடே இம்மண்ணுலகில் உள்ளதே தவிர, தலைவர் தொல் திருமாவளவன் பெண்களை, அதாவது இந்து மத பெண்களை நோக்கி விபச்சாரி என்று கூறி இழிவுபடுத்துவது நம் பாரத தாயையே இழிவுபடுத்தும் படியாக உள்ளது. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சாதிக்க முடியும் என்பதை நம் பாரத மாதர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சொல்லப்போனால் கல்வி, மருத்துவம், விஞ்ஞானம் என அனைத்து துறைகளிலும் பெண்களின் காலடிப்படாத இடமே இல்லை என்கிற நிலைக்கு நாம் எல்லாம் உயர்ந்துள்ளோம். இப்படிப்பட்ட புகழ்மிக்க தமிழ் மண்ணில் நான் பிறந்திருந்தாலும் தலைவர் தொல் திருமாவளவன் பெண்களை இழிவுபடுத்துவது நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். பிரான்சின் அதிநவீன போர் விமானமான ரஃபேலை இயக்குவது கூட ஓர் பெண்மணி மதிப்பிற்குரிய சிவாங்கி சிங். இப்படிப்பட்ட பெண்களின் புகழ் எல்லா திசைகளிலும் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகிற போது ரஃபேல் போர் விமானத்திற்கு முன் நிற்கக்கூட தகுதி இல்லாத அரசியல்வாதி திருத்தொல் திருமாவளவன் பெண்களை விபச்சாரி என்று எப்படி கூறலாம்? நம் நாட்டின் புனிதமான துறைகள் இராணுவத்துறை, நீதித்துறை, காவல்துறை எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து விட்டாரோ தலைவர் தொல் திருமாவளவன்? பெண்களை எல்லாம் இழிவுபடுத்துகிறார் விபச்சாரி என்று கூறி. இனிவரும் காலத்தில் பெண்களை இழிவுபடுத்தாமல் நம் பெண்ணின் பாதுகாப்பிற்காக, நம் பெண்ணின் முன்னேற்றத்திற்காக, நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்குமாறு நான் அனைத்து பாரத மாந்தர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும். பெண்ணின் பெருமையே இம்மண்ணின் பெருமை என்று கூறி இவ்வாய்ப்பு அளித்த அனைத்து பாஜக கட்சி இன் தலைவர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.